ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் வைல்டு கார்டு என்ட்ரி ஒருத்தவங்க வந்து உள்ளே வரப்போகிறாங்க. ராபர்ட் மாஸ்டருக்கு ஒரு ஆப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன ஆர்டிக்கல் நம்ம சொல்ல வேண்டாம், பட் இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா பிக் பாஸோட டிஆர்பி வந்து வேற லெவலில் வந்து போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அசீம் சிவானி நாடகத்தில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணி பழகப்பட்டவங்க. ஸோ பாலாவும் சிவானியும் க்ளோஸாக இருக்கிறப்ப சீசன் 4 வந்து அசீம் உள்ளே வந்தார் அப்படின்னா, ஏன்னா அப்பயே அவர் ட்ரை பண்ணார் வைல்டு கார்டாக உள்ளே ட்ரை பண்ணார், இப்போ அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் அவரால் வர முடியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போது அதே மாதிரி ஒரு சினாரியோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரி, யாருப்பா அது அந்த வைல்டு கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும். வைல்டு கார்டாக ரக்ஷிதாவுடைய முன்னாள் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரார் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து பிரிஞ்சிருக்காங்க, பட் டைவர்ஸ் இன்னும் வந்து வாங்கலை அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ தினேஷ் அப்படின்றவர் வந்து உள்ளே வரார் அப்படிங்கிறது தான். ஜீ தமிழில் ஏதோ ஒரு சீரியல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க, மேபி அது வந்து ஃபேக் நியூஸாக இருக்கலாம், பட் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. அந்த ஆர்டிக்கல் என்ன வேறு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவர் ரொம்ப எல்லை மீறிட்டு இருக்காரு உள்ள ராபர்ட் மாஸ்டர். ஸோ அதனால அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இன்னும் மியூச்சுவலாக அவங்க வந்து பிரியறதுக்கான முடிவு வந்து எடுக்கலை. ஸோ இன்னும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனுடைய அவங்க வந்து காண்டாக இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அவர் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக வைல்டு கார்டுக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தினேஷ் உள்ளே வந்தார் அப்படின்னா நிஜமாகவே அசீம் வந்து இத்தனைக்கும் கூட ஆடுற ஒரு கோட் ஆன்சர் தான் சிவானியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கே செம்ம பீக் இருந்துச்சு சீசன் 4. அசீம் வந்தார்னா பாலாவுடைய ஆட்டத்தை அப்படின்ட்டு இருந்தாங்க, இப்போ அதை விட ஒரு பயங்கரமான ஒரு பீக் வந்து இருக்கு. ஸோ ஹோப் விஜய் டிவி இது கன்சிடர் பண்ணுறாங்கன்னு தெரியல, மேபி அவங்க சும்மா கூட போட்டிருக்கலாம் ஆர்டிக்கலை, பட் இது மட்டும் உண்மையாக இருந்தால் அவங்க எழுதுனது எல்லாமே உண்மையாக தான் இருந்துச்சு அப்படியே. சரிங்களா, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க மாமியார்லாம் வந்து அதாவது ரக்ஷிதாவோட மாமியார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உள்ள நடக்குது அப்படின்றதுக்கு. ஸோ அதனாலேயே இவங்க வந்து வைல்டு கார்டை உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதனாலே ராபர்ட் மாஸ்டர் வந்து இந்த வாரம் வந்து சேவ் பண்ணி உள்ளே வைக்க போகிறாங்க அப்படின்ற 1008 தகவல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது மட்டும் கன்ஃபார்மாக உறுதியாச்சு அப்படின்னா டிஆர்பியில் வேறு லெவலில் சும்மா கிருட்டு 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 கிருட்டுனு போகும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நம்ம தலைவன் அசீமுடைய மாஸ்டர் பிளான். ஸோ மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறப்ப அசீம் தான், ஏன்னா ஏடிகேவையும் ராமையும் குழம்பி விட்டு நிவாசினி குஞ்சியை வந்து நாமினேட் பண்ண வச்சது, அப்புறம் கதரை வைக்கிறது எல்லாத்தையுமே உள்ளே இருக்கிறவனை. ஸோ இப்போ கூட ராஜாவாக்கி எல்லாத்தையும் வந்து வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அசீம் வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணுவார். ஸோ இப்போ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா குவென்சிக்கும் தனலட்சுமிக்கும் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் அந்த பேர் டாஸ்கில். சரிங்களா, மாற்றி மாற்றி கலாச்சிக்கணும் ரோஸ்ட். அதில் குவென்சி வந்து ஐடியா கேட்குறாங்க விக்ரமன் கிட்ட, விக்ரமன் சொல்லிட்டு இருக்காரு பொதுவாக இந்த மாதிரி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அசீம் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அப்படியே வேற லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, நீ பாடி ஷேமிங் பண்ணாத தயவு செஞ்சு, ஆனால் ரேம்ப் வாக்கிங் பண்ணுறாள் அதெல்லாம் நீ பண்ணிக்காமி, அப்புறம் வந்து பால் பவுடர்லாம் வந்து தின்னு உள்ள இருக்கிறவங்கலாம் வந்து டீலாம் வந்து சும்மா நார்மலாக குடிச்சு குடிச்சு அவங்களுக்குலாம் பேதி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒழுங்காக வந்து மோஷன் போக மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி அவர் போட்டு கலாய் பயங்கரமா, மற்றபடி பாடி ஷேவிங் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குவென்சி வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, தனலட்சுமி பண்ணணும்னா என்ன பண்ண முடியும், பாடி ஷேவிங் தான் பண்ண முடியும். ஸோ மொத தனலட்சுமி பண்ணால் தப்பிச்சிட்டாங்க, மொதல் குவென்சி பண்ணி ரெண்டாவது தனலட்சுமி பண்ணாங்கன்னா அசீமுடைய அந்த ஒரு விஷயம் மண்டையில் ஓடும் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது. ஸோ வேற லெவலில் வந்து தனலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை போய் உள்ள புகைச்சல் வந்து கிரியேட் பண்ணுறாரு நம்ம அசீம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தனலட்சுமே ஐயோயோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கேட்டுட்ருக்காங்க என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க பொழுது அவரும் வந்து ஐடியா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, ஒருத்தவங்களாம் வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக மணிகண்டன் கேட்குறான் அவரும் அவனை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிக்கே வந்து சிம்பிளாக சொல்லிடுறா, யோ நீ சும்மாவே சொல்லு அவன் என்ன காமெடி பண்ணுறான், இதெல்லாம் ஒரு காமெடினா அப்படின்ற மாதிரி கேட்டு கலாய் அப்படின்ற மாதிரி அங்கிட்டு. அப்புறம் ஜனனி வந்து அவதவன் கிட்ட அந்த சைடு பேசிட்டு இருக்கும்போது ராபர்ட் மாஸ்டர் கலாய்க்க போறேன், நான் பெரிய கேஜிஎஃப் அணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா செம்மையா கலாய்ச்சாங்க பாத்தீங்கல்ல, ஜனனி ராபர்ட் மாஸ்டரும் பேசும் பொழுது ஏதோ என்ன சொல்றது அவர் தலையில பேன்னு சொல்லி கலாய்ச்சாரு நம்ம ஜனனிய. ஜனனி வந்து சும்மா ராபர்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ்டாவே இல்லை பாக்குறதுக்கு, அதுதான் வெளியே இருந்து மணியன் கேட்டாரு என்ன மாஸ்டர் ரோஸ்ட்னு சொல்லி சும்மா இருக்கீங்க, அதுக்கு அவதவன் கோவம் வந்துருச்சு போபா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து முதல்ல ஒன்று பண்ணாங்க கதிரன் சிவன். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு வைப் இருக்குங்கிறது தெரியும், கதிரவன் ஓரளவுக்கு ஓகே பண்ணாருங்க, ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணல ஓரளவுக்கு ஓகேவாக தான் பண்ணாரு கதிரவன். ஆனால் சிவன் வந்து அப்படியே தடுமாறிட்டான் நடுவில், ஒரு 2 பாயிண்ட் தான் சொன்னாங்க அந்த 10 மணி டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஏதோ ஒரு மிக்சர் மாதிரி தனலட்சுமி
அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணது இதெல்லாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசாக வந்து அவங்க அதை கான்ஸ்ட்ரேட் பண்ணல, அப்படி நின்றுட்டாங்க. பிக் பி பிகி என்ன பிகி அப்படின்ற மாதிரி, அம்மா ஏதாவது சொல்லுமா அப்படின்னா நீ பிகி பிகின்னு கிடக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கும் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க, என்ன மாதிரிலாம் வந்து அட்டாக் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் வந்து பண்ணலாம், ஸோ எப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஜெனனி இல்லை, ஜெனனி தான் தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே கவுண்டர் கொடுத்தாங்க. அதே மாதிரி கதிரவன் ஷிவனில் வந்து கதிரவன் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து யூனிக்காக வந்து பண்ணார் அப்படிங்கிறது. பட் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரோஸ்ட்டாக யாரும் பண்ணல. ஸோ அமுதவன் மணியன் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது போயிட்டு இருக்கு. ஸோ லைவ் அப்டேட்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் அடுத்து இன்னொரு ஒரு அப்டேட்டில் சூப்பரானதில் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்